எது பாவம் என்பதை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் கூடாது சில பேர் போயிருக்காங்க ஞானிகள் போயிருக்கலாம் அது அவங்க மனநிலை எதுன்னு தெரியாது பண்பு பண்பு ஒருவன் சுமக்க இன்னொருவன் போகக்கூடாது சுருக்கமாக சொல்லப்போனா கழிவறையில் மலங்கள் மனித கழித்த மலங்களை இன்னொருவன் அள்ளக்கூடாது என்ன காரணம் அது பாவம் அதுக்கு தான் இப்போ இந்த இது இந்த மாதிரி செஃப்டி டேங்கை வச்சு அதை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறேன் ஆகவே வள்ளுவன் சொல்கிறான் பல்லக்கில் போகிறவனை போய் நீ புண்ணியவான்னு சொல்லிடாதே ஏன்னா அவன் இப்போ பாவத்தை சுமக்கிறான் அது ஏற்றுக்கொள்ள முடியாது மரியாதமான மற்ற செயல் ஆகவே அது ஏற்று அவனுக்கும் அவன்கிட்ட சொல்லாதே கீழே சுமந்துட்டு போகிறவனை போய் நீ செய்த பாவம் அதான் அவனை சுமக்கிறதால எதுவும் பிரச்சனை வரும் அவன் பல்லக்க வச்சு போயிட்டான்னா இவன் நடந்துல போகணும் அதனால் அவன்கிட்ட சொல்லாதே நான் சொல்கிறான் அறத்தார் இதுவென வேண்டா ஆறுனா நெறி பாதை தர்மத்தினுடைய இயல்பு அவன்ட்டு சொல்லாது அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தாடியா சிவிகை என்பது பல்லக்கு பல்லுக்கு மேலே போகிறவன்ட்டையும் சுமப்பவன்ட்டையும் அறத்தை சொல்லாதே சொன்ன என்ன ஆகும் அவன் புண்ணியத்தை செலவு செஞ்சிட்டு இருக்கிறான் அவன் கீழே வச்சுட்டு போயிட்டா வெயில் நேரத்தில் அவன் நடந்துல போகணும் ஆக அவன்ட்டு ரெண்டு பேர்த்தும் சொல்லாதே இதை பார்த்து தெரிந்து கொள்ள உண்டு அர்த்தம் அது அர்த்தம் இருந்தாலும் அது சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அது என்ன பாவம் வெயில் நேரத்தில் அவன் சுமக்கிறான் மேலே போயிட்டு இருக்கான் நடந்து போனான் ஏன்னா அப்படி இந்த உடம்பை காப்பாற்றி என்ன செய்ய போகிறேன் இன்னொருத்தன் சுமந்து பல்லக்கில் சுமந்து நீ போய் என்ன செய்ய போகிற நடந்து போ நல்லதுன்னு சொல்லுவான் வள்ளுவன் அதான் சொன்னான் அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு உண்டானார் அடுத்து எட்டாவது கவர் வீழ் நாள் படாமே நன்றாற்றின் அப்படின்னு வீழ் நாள் படக்கூடாது நாட்களை வீணாக்கக்கூடாது ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் முயன்று 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 நாட்களை வீணாக்காமல் அறப்பணி செய்து கொள்ள வேண்டும் வீழ் நாள் படாமை நன்றாற்றின் ஆற்றின்னு சொல்லாமல் நன்று ஆற்றின் ஏதோ செயல்பட்டதாக இருக்கக்கூடாது சிறந்த முயற்சி உள்ளவனாக இருந்து நாட்களை வீணாக்காமல் அறப்பணி செய்து கொள் அறப்பணி என்பது வலதுகை தர்மம் என்பது வலதுகை பூஜை தபம் என்பது இடதுகை நான் சொல்கிறேன் அவ விளக்கம் சொல்லும்போது வீண் நாள் ஒரு நாளோட வீண் போகாமல் நீ பூஜை செய்தால் புண்ணியம் செய்தால் பிறவியை அடைக்கும் கல்லுனம் வீண் நாள் படாமல் நன்றாற்றின் அகுதருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் மீண்டும் கருப்பைக்கு போக மாட்டான் மீண்டும் கருப்பைக்கு அவன் செல்ல மாட்டான் அறப்பணியை விட்டுவிட்டால் மீண்டும் கருப்பைக்கு செல்லுவான் வீண் நாள் படாமல் நன்றாற்றின் அகுதருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் மீண்டும் அவனுக்கு பரவி இல்லை என்று சொல்றான் அடுத்து ஒன்பதாவது குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லைன்னா முயன்று அறம் செய்து அதன் மூலமாக இன்பம் பெற வேண்டும் இல்லை என்றால் அந்த பயன் இல்லை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க